லூக்கா 8:22 22-25 வரை. பின்பு ஒரு நாள் இயேசு தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் இயேசு நித்திரையாக இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளை இடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். நடந்த சம்பவத்தை பார்க்குறீங்க. இயேசு தன் சீஷரோடு கூட கலிலைய கடல்ல படகில ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள், நம்ம அக்கறைக்கு போய் சேரணும் வாங்கன்னு சொன்ன உடனே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தான் அந்த படகிலே பிரயாணப்படுகிறார்கள். அது போய் சேருவதற்கு சில மணி நேரங்கள் ஆகும். கலிலைய கடலிலே அது பிரயாணப்பட்டு அது ஒரு பெரிய ஏரி, அது வந்து கடல் போல தண்ணீர் காணப்படுகிறதுனால கடல் என்று அழைக்கப்படுகிறது. மற்றபடி அது ஒரு பெரிய ஏரி, சுத்தமான குடி தண்ணீர் உள்ள ஒரு ஏரி. அதுக்கு வந்து பல நீரூற்றுகளிலிருந்து தண்ணீர் வந்து சேருகிறது. எர்மோன் மலையிலிருந்து பனி உருகி அந்த தண்ணீரும் இந்த கலிலைய கடலில் வந்து சேருகிறது. இஸ்ரேல் தேசம் முழுமைக்கு குடி தண்ணீர் அங்கிருந்து தான் போகிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏரி, காற்று அடிக்கும் பொழுது அதில் அலைகள் உண்டாகும், அதனால தான் அது கடல் என்பதாகவும் அழைக்கப்படுகிறது. அதனால் அந்த கடலில் இயேசு பிரயாணப்பட்டு படகில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படகு பிரயாணப்பட்டவுடனே இயேசு களைப்படைந்தவராய் அவர் நித்திரை செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னால் அவர் வந்து அதிகாலை எழும்பி ஜபம் செய்கிறார், மாலையிலே ஜெபிக்கிறார், தினந்தோறும் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து செய்து நடந்து நடந்து அற்புதங்களை செய்து களைப்படைந்தவராய் இந்த மாதிரி பிரயாணத்திலே தான் அவருடைய நித்திரை காணப்பட்டது. அவர் நித்திரை செய்த சமயத்தில் ஒன்று நடக்கிறது, சுழல் காற்று அந்த கடலிலே உண்டானது. சுழல் காற்று உண்டாகி படகு அமிழத்தக்கதாக தண்ணீர் படகுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. அவங்க உடனே அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்கெல்லாம் பிரயாசப்படுறாங்க காப்பாற்றுவதற்கு. முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அவங்களால முடியாத சூழ்நிலை வந்தபோது இயேசுவை அவங்க எழுப்பி ஆண்டு சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம் என்பதாய் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சாக போகிறோம், படகு மூழ்க போகுது, நீங்கள் என்ன நித்திரை பண்ணுறீங்க ஆண்டவரே என்பதை போல எழுப்பினார்கள். அப்போ இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே அமைதியாயிரு என்ற உடனே காற்று அமர்ந்து விட்டது. கடலை பார்த்து அமைதியாயிரு என்று சொன்ன உடனே கடல் அமைதியாகிவிட்டது. அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, காற்றையும் கடலையும் அதட்டுறார், அமைதியாகுது. வியாதியஸ்தரை பார்த்து வியாதி போகட்டும்னா வியாதி போயிடுது, சப்பானி நடக்கிறாங்க, பிசாசை பார்த்து பிசாசை போனால் போயிடுது, எல்லாத்தையும் அதட்டுகிறார். இப்போ இயற்கையை கூட அவர் அதட்டினால் அமைதியாகி விடுகிறது. ஏன்னா இயற்கையை சிருஷ்டித்தவரே அவர்தான். காற்றையும் கடலையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அதனால் அவைகளுக்கு தெரியும், இவரால் தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அவர் அதட்டின உடனே அமைதலாகிவிட்டது என்பதாய் பார்க்கிறோம். இப்போ இயேசு சீஷரை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஏன் பயந்தீங்க? ஏன் அமிழ்ந்து போகிறோன்னு சொல்லி அலர்னீங்க? ஏன் நீங்கள் கலங்குனீங்க? இல்லை ஆண்டவரே, பெரிய காற்று வீசிச்சு, சுழல் காற்று அடிச்சது, தண்ணீர் எல்லாம் போட்டுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள் கடல் எப்படி இருந்தது, நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவ்வளோ பயங்கரமாக கடல் சீறி கொண்டு வந்தது, அதனால் அமிழ்ந்துருவோமோ நீ, நாங்கள் பயந்து விட்டோம் என்பதாய். அப்போ இயேசு கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்?
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை படகுல பலவிதமான காற்றுகள் வந்து மோதிக்கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை என்கிற காற்று மோதுகிறது, வியாதி என்கிற சுழல் காற்று மோதிக்கொண்டிருக்கிறது, திருமண பிரச்சனை என்கிற காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, குழந்தை இல்லை என்கிற நிந்தை என்கிற காற்று உங்களை மோதிக்கொண்டிருக்கிறது, வறுமை என்கிற பெரும் காற்று மோதிக்கொண்டிருக்கிறது, மனிதரால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிசாசனால் வரக்கூடிய போராட்டங்கள், இப்படி பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை படகை மோதி 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 அமிழ்ந்து விடுமோ என்று பயப்படுகிற சூழ்நிலை. நீங்கள் கலக்கத்தோடு காணப்படுகிறீர்கள், என்னமாய் முடியுமோ என்னமாய் ஆகுமோ என்பதாய் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அமிழ்ந்து விடுவோமோ, நாங்கள் மரித்து விடுவோமோ, இனி அவ்வளவுதானோ என்று கலங்குகிறீர்கள். ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? Where is your faith? நீங்க ஏன் பயப்படுறீங்க, ஏன் கலங்குறீங்க? சூழ்நிலை பார்த்து நீங்க கலங்க காரணம் என்ன? ஆண்டவர் கேள்வி கேட்கிற உங்களுடைய விசுவாசம் எங்கே? அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த போராட்டம் வரட்டும், எத்தனை சுழல் காற்று வரட்டும், எத்தனை கொந்தளிப்பு வரட்டும், நீங்க விசுவாசமா இருந்தா மேற்கொள்ள முடியும். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா ஜெயிக்க முடியும். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா அவனுக்கு தாண்டி செல்ல முடியும், போய் அக்கறை சேர முடியும். பாதையில் நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க. அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் எங்க? உங்களை தான் கேட்கிறார், மகனே உன் விசுவாசம் எங்க? என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் நாசரேத்துக்கு பக்கம் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சபை ஊழியர், சர்ச் ஒர்க்கர், உபதேசியான்னு சொல்லுவாங்கல்ல, ஐயா அங்கே ஒரு வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வீட்டில் ஜெபிக்கணும்னு கேட்டாங்க, ஒரு வீட்டில் ஜெபிக்கலாமா? சரின்னு சொல்லி அந்த உபதேசியார் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் போனபோது அந்த வீட்டில் ஒரு தாயார் இருந்தாங்க, அப்புறம் ஒரு சகோதரி, அவங்க மடியில் ஒரு கை குழந்தை இருக்கிறது. அந்த தாயார் முழங்கால் போட்டாங்க, அந்த கைக்கு அந்த கொய் குழந்தையோடு அந்த சகோதரி முழங்கால் போட்டாங்க. இன்னும் ரெண்டு குழந்தைகள்லாம் இருக்குது, சின்ன பிள்ளைகள், ஆண்கள் இல்லை, அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க வெளியில். நான் பகலில் அந்த ஐயா கூப்பிட்டு போனாங்க, அந்த உபதேசியார் நானும் இருக்கிறோம், ஜெபிக்கலான்னு முழங்கால் போட்டு அங்கே ரொம்ப துக்கமாக சோகமாக இருந்தாங்க அந்த தாயார். சரி, முக்கியமாக அந்த சகோதரி ரொம்ப துக்கமாக இருந்தாங்க, அவருடைய மனதின் துக்கம் முகத்தில் தெரிந்தார். அப்போ ஆவியானவர் அவங்களோட பேசும்படி என்னை வழி நடத்தினார். நான் கேட்டேன், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, உங்களுடைய மனதை பாதிக்கிற துக்கம், நீங்கள் எதனால நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜபம் பண்ணலாம், இயேசு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னேன். அந்த சகோதரி கண்ணில் கண்ணீரம், குனிந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாங்க. அந்த தாயார் பேசினாங்க, அவங்க தான் அவங்களுடைய மாமியார். அவங்க சொன்னாங்க, ஐயா இது என்னுடைய மருமகள், மகன் வந்து சின்ன வேலை அங்கங்கே கிடைக்கிற கூலி வேலை செய்வான் போயிருக்கிறான், ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது, இது மூணாவது குழந்தை, ஏற்கனவே உள்ள ரெண்டு குழந்தைக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியல, ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல, நாங்கள் வறுமையில் ரொம்ப கஷ்டம், அந்த மகன் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வர்றதை வச்சு நாங்கள் ஏதோ வாழ்க்கை நடத்துகிறோம், இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் மூணாவது ஒரு குழந்தை ஆண்டவர் தந்துட்டார், இந்த மூணாவது குழந்தை எப்படி வளர்க்க போகிறோம், ஏற்கனவே ரெண்டு குழந்தைகளுக்கு சரியாக உணவு உடை கொடுக்க முடியலையே, அப்போ இந்த குழந்தை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த தாய் சொல்கிறாங்க, இந்த குழந்தைய யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படின்னு நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். யார் மகன் மருமகள் எல்லோரும் தான் சேர்ந்து பேசுகிறான், இந்த குழந்தை யாருக்காவது கொடுத்து யாராவது வளர்க்கட்டும், நம்ம குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட போதே அப்படின்னு சொல்லி அந்த பெற்றெடுத்த தாய்க்கு எப்படி இருக்கும். நான் பார்க்குற அந்த சகோதரி கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்காங்க, கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறார். அப்போ எனக்கு பார்த்த உடனே ஒரு மனதுருக்கம், கஷ்டம், அப்படியே அவர் அந்த மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு ஆவியானவர் என்ன பேசுகிறாரு, வேர் இஸ் யுவர் ஃபைத், உங்கள் விசுவாசம் எங்க? பைபிள் வச்சுருக்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் விசுவாசம் எங்க? நான் அவன் பேசினது, மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான்னு பொதுமக்களே ஒரு பழமொழி சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த எத்தனை குழந்தை என்னன்னா, பத்து என்னன்னா, பன்னெண்டு என்னன்னா, மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவாப்பா, கடவுள் உங்களை கவனிப்பார்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு விசுவாசம் இருக்குது. நம்மக்கிட்ட ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க, காகத்தை கவனித்துப்பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதையே நான் போஷிக்கிறேனே, உன்னை போஷிக்க மாட்டேனா? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாரு,
அவர்கள் காலையில் போகுது மாலையில் வாடி போயிடுறது. அதே நான் அவ்வளோ அழகாக உடுத்து வைக்கிறேனே, உன்னை உடுத்து வைக்க மாட்டேனா? நாளை தூரத்தை குறித்து கவலைப்படாத. இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அழகாக பைபிளில் இயேசு வந்து நம்முடைய அனுதன தேவைக்காக எவ்வளவு அருமையான காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கலையா? அவருடைய வசனத்தை விசுவாசிக்கலையா? இந்த குழந்தையை கொடுத்த ஆண்டவர் அந்த குழந்தையை போஷிக்க உடுத்து வைப்பதற்கான ஆசீர்வாதத்தை தருவார் என்று அவரை நீங்கள் நம்பக்கூடாதா? உங்கள் விசுவாசம் எங்கே? அந்த தாயார் அமைதியாக அழுதார்கள். எத்தனை குழந்தைன்னா என்னங்க, 10 குழந்தையை ஆண்டவர் தரட்டும், அந்த குழந்தையை போஷியத்தை உடுத்து வைத்து ஆசீர்வதித்து வளர்த்து கொடுக்கிற வல்லமை உள்ள தேவன் அவர். 30 லட்சம் பேருக்கு ஆகாரம் கொடுத்து வனாந்தரத்தில் 40 வருஷமாய் குறையில்லாமல் நடத்திய ஆண்டவர் அவர். எங்கே உங்கள் விசுவாசம் அவர் மேலே? அவர் சொல்லலையா அவங்களுக்கு, இல்லை 3வது குழந்தை பிறந்தால் என்னால் காப்பாற்ற முடியாது, ஏதோ 2 குழந்தைன்னா ட்ரெஸ் எல்லாம் தர முடியும், சாப்பாடு தர முடியும், 3வது குழந்தையா இதுக்கு மேலே என்னால் காப்பாற்ற முடியாது, பரலோகத்தில் பணம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? என்ன நினைக்கிறோம் நம்ம? ஆண்டவரை பற்றி என்ன நினைத்திருக்கிறோம்? என்ன விசுவாசம் அவர் மேலே வச்சிருக்கிறோம்? உங்களுடைய வறுமை, உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய பணப்பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்தின் நெருக்கம், அந்த சுழல் காற்று, புயல், அந்த பெரிய அலைகள் எழும்பி அமிழ்த்து விடுற மாதிரி காணப்படுகிறது, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டீங்களா? இதையெல்லாம் அடக்கி அமைதல் படுத்தக்கூடிய ஒருவர் அதே படகுல உங்களோட இருக்கவில்லையா? உங்கள் குடும்பத்தில் அவர் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இல்லையா? உங்களை போஷிக்கிறவர், உங்களை உடைத்து வைக்கிறவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன், உங்களுடைய தலையின் மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறாராம், அவ்வளவு கரிசனையுள்ள ஒரு தகப்பன் உங்களுக்கு இல்லையா? பின் எங்க போச்சு உங்களுடைய விசுவாசம்? அதை தாண்டவர் கேட்கிறார், உங்களை பார்த்தேன் கேட்கிறார். நான் உனக்கு ஒரு வேலை தர முடியாதா? நான் உனக்கு ஒரு பிஸ்னஸ் தர முடியாதா? நான் உன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதா? நான் உன் பிள்ளைகளை போஷிக்க முடியாதா? நான் உன் ஊழியத்தின் தேவையை சந்திக்க முடியாதா? எல்லாம் என்னால் முடியும், ஆனால் உன் அவிசுவாசத்தினால தான் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப், நீ சந்தேகப்பட்டு, நீ என்ன தேடாமல் சூழ்நிலை பார்க்கறதுனால தான் நீ பயந்து அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாய். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, உண்மை நான் விசுவாசிக்கிறேன். 74வது வருஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது சொன்ன ஆண்டவரே, இந்த பைபிளை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் ஊழியத்துக்கு வருவேன், எனக்கு 5 பைசா வேணுனாலே எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்க மாட்டேன், எந்த மனுஷரையும் நான் கேட்கக்கூடாது, என்னுடைய சாப்பாட்டுக்கு, என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு, என்னுடைய தேவைக்கு யாருக்கிட்டே போய் நான் நிற்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், சரி, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, அந்தன்றைக்கு உன் தேவையை நான் சந்திப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை உடுத்து வைப்பேன், உன் தேவையை சந்திப்பேன், நீ எந்த மனுஷரிடத்திலும் போய் கையேந்த வேண்டியது வராது, நான் நடத்துவேன், என்னை நம்பி வர்றியான்னு சொன்னார். நான் உன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்படி தான் ஒழித்து ஒப்பு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் வசதி உண்டு, எங்கள் அப்பா அம்மா நிலங்கள் வசதி எல்லாம் உண்டு, ஆனால் நான் என்றைக்கு ஊழியத்தில் கால் வச்சேனோ எங்கள் அப்பா அம்மாட்ட 5 பைசா நான் வாங்கினதில்லை, நான் கேட்டதும் இல்லை. என் ஆண்டவர் நடத்துவார், அவர் தானே என் எஜமான், அவரை நம்பித்தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் மனிதர்களை நம்பி வரல, மனுஷருடைய காணிக்கை நம்பி வரல, இயேசு 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 என்னுடைய எஜமான், என்னுடைய தகப்பன், எனக்கு எல்லாமா இருக்கிறவ, அவருடைய வார்த்தையை நம்பி தான் வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை வெட்கப்பட விடவில்லை, யாரிடத்திலும் போய் கையேந்தி நிற்கும்படி கத்தர் விடவில்லை. 74வது வருஷத்திலிருந்து இத்தனை வருஷ காலம் போதுமானவராக இருக்கிறார், என் அவர் கூட இருக்கிறார்ல, படகில் அவர் இருக்கிறார்ல, உங்களுடைய வாழ்க்கை படகில் அவர் இல்லையா? அவங்க கூட ஊழியத்தில் அவர் இல்லையா? அவர் இல்லைன்னா தான் நீங்கள் பயந்து கலங்கி பதறணும். அவர் இருக்கிறார்ல, உங்களுடைய விசுவாசம் அவர் மேலே தானே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஊழியத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு வந்ததில்லை, அது இயேசுவுக்கு. நான் சொல்லுறது அது, இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஓ லார்ட், இட் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி, ஐ பிலாங்ஸ் டு யூ, ஐ ஆம் யுவர் சர்வன்ட். ஏதாவது ஊழியத்தில் பிரச்சனை வந்தால் தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், யூ ஹாவ் டு ஃபேஸ் இட், அவ்வளோதான் சிம்பிள். அதனால தான் நான் தைரியமாக ஊழியத்தில் போய் கொண்டு இருக்கிறேன். அவர் தான் எல்லாமே, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. அது தானே அவர் சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன் இல்லை, உங்கள் படகில் இருக்கிறேன் இல்லை, அமிழ்ந்து போனால் நானும் தான் அமிழ்ந்து போவேன். எங்கே உங்கள் விசுவாசம்?
இன்றைக்கி சொல்லுங்கள், நாம் விசுவாசிக்கிறேன், இனி ஒரு நாள் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என்ன நடந்தாலும் என்னை காப்பாற்றுவீங்க, என்னை வழி நடத்துவீங்க, என்னை கடைசி வரை கொண்டு போய் சேர்ப்பீங்க, வருகை வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார், பாதியில் விட்டுற மாட்டார், பயப்படாதுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவ்வளோதான். விசுவாசம் எதை நம்பியா வாழ்கிற? இயேசுங்க, அவரை நம்பி வாழ்கிறாங்க. இந்த வேலையை நம்பி நான் வாழலை, இந்த பிஸ்னஸை நம்பி நான் வாழலை அப்படி சொல்லுங்கள், இந்த படிப்பை நம்பி வாழலை. நிறைய பேர் கலங்கி போக காரணம் தெரியுமா? உங்கள் படிப்பு பட்டத்தை நம்புறீங்க, உங்கள் பிஸ்னஸை நம்புறீங்க, வேலையை நம்புறீங்க. இயேசுன் மேலே வைக்கிற நம்பிக்கை வேலை மேலே, பிஸ்னஸ் மேலே வைக்கிறனால தான் வேலை இழப்பு வருது, பிஸ்னஸில் நஷ்டம் வருது. பிள்ளைகள் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க, பிள்ளைகள் கைவிட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து இயேசு எனக்கு இருக்கிறான்னு சொல்லுங்கள், பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், நீ ஒன்று எனக்கு சம்பாதிச்சு போக தேவையில்லை, உன்னை வளர்த்து கர்த்தருக்காக ஆளாக்கிட்டு அவ்வளவுதான், என்னை போஷிக்கிறவர் இயேசு, என்னை கடைசி வரை நடத்துவார், நீ எல்லாம் என்னை விட்டு போனால் கூட இயேசு போக மாட்டார், தைரியமாக சொல்லுங்கள். இருக்க நீங்கள் பிள்ளைகளை அவங்களே சார்ந்து நிற்கணும், இயேசுவை சார்ந்து நிற்க பழகுங்க, அவர் கூட இருக்கிறார்ல. உங்கள் விசுவாசம் இயேசுவின் மேலே.